நம்ம சேனல்ல இது வரைக்கும் திருமண தடை நீக்கிற பல கோவில்களை பார்த்திருக்கோம் அதுல நிறைய பேர் கமெண்ட்ல அவர்களுக்கான வாழ்க்கை துணை கிடைக்கல வருத்தப்பட்டு பதிவிட்டு இருந்தாங்க அவங்களுக்காகவே உருவானதுதான் தமிழகத்தின் நம்பர் ஒன் மேட்ரிமணி வெப்சைட் மையம் டாட் இன் இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் உங்களுக்கான அழகான அன்பான வாழ்க்கை துணியா அல்லது உங்கள் மகன் மகளுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க இந்த சேவையை பயன்படுத்திக்கோங்க அனைத்து சமூகத்தினர்களுக்குமான சிறந்த வரன்களை தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் மேட்ரிமணி வெப்சைட் மையம் டாட் எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்கிற மதுரை மீனாட்சி மாந்திரணி பீடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அது பக்கத்தில் இருக்கிற பெல் சம்பரைக்கும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் இருந்து இனிமேல் வர போகிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாண்டியம் அண்ணனா அங்கையர் கண்ணியாம் அன்னை மீனாட்சி அம்பிகை பிறந்து நல்லாட்சி செய்கிற பதி சிவபெருமான் அறுபத்தி நாலு திருவிளையாடல்கள் நிகழ்த்தின தலம் கால் மாறி ஆடிய தலமும் இதுவே சிவனே எல்லாம் வல்ல சித்தரா எழுந்து அற்புத தலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி அப்படின்னு சிவபக்தர்களால மனமருக கூறும் ஆகியோர் வழிபட்டு பெயர் தலம் இது அறுபத்தி நாலு சக்தி பீடங்களுக்குள்ள மீனாட்சி பீடம் முதல் பீடத்தை பெற்றிருக்கிறதுனால எல்லா பூஜைகளும் அன்னை மீனாட்சிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் சிவபெருமானுக்கு நடக்குது ஈசனே தருமி அப்படிங்கிற புலவருக்காக இறையானாராக வந்து தமிழ ஆராய்ச்சியிடம் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு வாதிட்ட தலம் நக்கீரர் வாழ்ந்த இடம் முருகன் திருவருளால ஓமை தன்மை நீங்கின குமரகுருபுரர் மீனாட்சி பிள்ளை தமிழ் அரங்கேறினதும் திருவாத ஊருக்கு மாணிக்க வாசகர் அப்படிங்கிற பெயரை கொடுத்ததும் இந்த தளத்தில்தான் பாசுரம் எழுதி கொடுத்து சேரங்கிட்ட நிதி பெற வைத்த தலம் ராமர் லக்ஷ்மணர் மற்றும் பிற தேவர்களும் முனிவர்களும் பூஜிச்சு பேர் பெற்ற தலம் திரு ஞான சம்பந்தர் அனல்வாதம் புனல்வாதம் செஞ்சு சைவத்தை பாண்டி நாட்டில் நிலை பெற செய்த தலம் பிட்டுக்கு மண் சுமந்து பெறம்படி பெற்ற பெருமான் வாழ்கிற இடம் எப்பவும் திருவிழாக்கள் வண்ணுமே இருக்கிற சிறப்பு வாய்ந்த தலம் பல புராண இலக்கியங்கள உடையது கலை அழகும் சிலை வனைப்பும் இசையமைப்பும் ஆயிரக்கணக்கான அழகான சுதைகளையும் கொண்ட வானுயர்ந்த கோபுரங்களை கொண்டது வருஷந்தோறும் திருவிழாக்கள் நடக்கும் அம்மையும் அப்பனும் வீதியில வர்றதும் அண்டிய அன்பருக்கு இன்னுமே தர்றதும் மதுரையில காலங்காலமா நடந்துக்கிட்டு வருது தாமரை மலர் போல மதுரை பதியோட அழகும் நடுவுல இருக்கிற மொட்டு போன்ற மீனாட்சியோட ஆலயமும் மலரிதழ் போன்ற வரிசையான தெருக்களும் சேர்ந்து மதுரைய சிவராஜதானி அப்படின்னு போற்ற செய்துள்ளன

தலத்தோட பெயர் காரணங்கள் என்னென்ன அப்படின்னா மதுரை சிவபெருமான் தன்னோட சடகிர் சூடிய பிறையரிடத்துள்ள அமிர்தமாகிய மதுவை தடுச்சு நாகம் உமிழ்ந்த விஷத்தை நீக்கி புனிதமாக்குனதுனால மதுரை அப்படின்னு பெயர் பெற்றுச்சு அப்புறமா ஆலவாய் அப்படிங்கிற பெயர் ஏன் வந்துச்சு அப்படின்னா சிவபெருமானுக்கு அணியா இருந்த பாம்பு வட்டமா வாழ வாயாள கவ்வி மதுரையோட எல்லையை காட்டினதுனால ஆலவாய் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு கடம்பவனம்னு ஏன் வந்துச்சு அப்படின்னா கடம்ப மரம் அடர்ந்த காடாக இருந்ததுனால கடம்பவனம் அப்படின்னு பெயர் பெற்றுச்சு இதனையடுத்து நான் மாட கூடல் அப்படிங்கிற பெயர் ஏன் வந்துச்சுன்னா மதுரை அழிக்க வருணம் ஏவுன ஏழு மேகங்களையும் தடுக்கிற பொருட்டு பெருமான் தன்னோட நின்றும் விடுத்த நான்கு மேகங்களும் நான்கு மாடங்களா கூடி காத்ததுனால நான் மாடக்கூடல் அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டுச்சு இந்த தலத்தை குறித்த பதிகங்கள் என்னென்னா மாணிக்க வாசகர் திருவாசகம் அருணகிரிநாதர் திருப்புகழ் பானபத்திரர் திருமுகபாசுரம் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாட புராணம் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் மீனாட்சி பிள்ளை தமிழ் குமரகுருபுர சுவாமிகள் இந்த கோயிலோட சிறப்பு தகவல்கள் என்னென்னா மூன்று கோடி சிற்பம் அம்மனோட சக்தி பீடங்கள்ல முதன்மையானது அப்படின்னு போற்றப்படுறது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இந்த பீடத்துக்கு அப்படிங்கிற பெயர் இருக்குது மீனாட்சி அம்மன் சிலை மரகத கல்லால ஆனது சுந்தரானந்தர் அப்படிங்கிற சித்தர் தலத்துல பூலோக கைலாசம் அப்படின்னும் இந்த தலத்தோட பெயரை கேட்டாலும் சொன்னாலோ முக்தி கிடைக்கும் அப்படின்றது தல புராணம் அத்தோட உலகத்திலேயே சிலைகளும் சிற்பங்களும் மூன்று கோடி உள்ள ஒரே திருக்கோயில் இதுதான் இந்திரன் உருவாக்குனது சிவபெருமான் மதுரை நகர்ல தன்னோட அறுபத்தி நாலு திருவிளையாடல்களையும் நிகழ்த்தினாரு அதுல முதல் திருவிளையாடல் தான் இந்திரன் சாபம் தீர்த்த படலம் இந்திரன் தனக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பல தலங்களுக்கு போயிட்டு வந்தான் அப்படி வரும்போது மதுரையில் ஒரு சுயம்புலிங்கத்தை கண்டு அதை பூஜிச்சு தன்னோட தோஷம் நீங்க பெற்றாம் அங்க இந்திர விமானத்தோட கூடிய கோயிலையும் கட்டினான் அன்னை மீனாட்சி மூலஸ்தானத்துல நின்ற திருக்கோலத்தில் இடைநெளித்து கையில கெளி ஏந்தி அழகே உருவாக மரகத மீனியா அருள் பாலிக்கிறார் சுவாமி சுந்தரேஸ்வரர் கருவறையில சுயம்புலிங்கமா வீச்சிருக்காரு கடம்பம் வில்வம் ரெண்டும் தல விருட்சங்களா இருக்குது பொற்றாமரை வைகை ஆகிய தீர்த்தங்கள் இந்த தலத்துக்கு சிறப்பு சேர்க்குது இந்த தலத்தை பொறுத்தவரை பெண்மைக்கு முக்கியத்துவம் தரும் வகையில் அம்மனோட இடப்பக்கம் சுவாமி வீற்றிருக்காரு ஒரு தடவை திருமலை நாயக்கருக்கு தீராத வயிற்று வலி ஏற்பட்டுச்சு வலி நீங்க மீனாட்சிக்கு தெப்பக்குளம் கட்டுறதா நீந்துகிட்டாராம் அப்படி தெப்பக்குளம் தோன்றப்போ பிரம்மாண்டமான பிள்ளைகள் கிடைச்சாரு அவரை சுவாமி சன்னதிக்கு போற வழியில தெற்கு படி முக்குருணி விநாயகர் அப்படிங்கிற திருநாமத்தோட பிரதிஷ்டை செஞ்சாங்க இவருக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பதினெட்டு படி அரிசியில ஒரே கொழுக்கட்டையா செஞ்சு படைக்கிறாங்க அன்னை மீனாட்சிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல தங்கத்தால் தேர் செய்யப்பட்டுச்சு இந்த தங்க தேர் எழுக்கிறதுக்கு அலுவலகத்துல பணம் கட்டணும் ஆனா ஒவ்வொரு தமிழ் மாச பிரபண்ணைக்கும் இலவசமா தங்க தேரை இந்த தேரோட அப்போதைய மதிப்பை கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் ரூபாய் வரும் 14 அடி உயரத்துல செய்யப்பட்ட இந்த ரதத்துல ஆறு புள்ளி ஆறு நாலு கிலோ தங்கமும் எண்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஆறு ஏழு கிலோ வெள்ளியும் இருநூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி நானூறு கிலோ தாமிரமும் சேர்க்கப்பட்டிருக்குது அன்னை மீனாட்சிக்கு பல பெயர்கள் இருந்தாலும் அங்கையர் அப்படிங்கிற திருநாமம்தான் மீனாட்சிக்கு பெருமை சேர்க்குது மீன் போன்ற கண்களை உடையவள் அப்படிங்கறதுனால இந்த பெயர் ஏற்பட்டுச்சு மீன் தன்னோட முட்டைகளை தன் பார்வையாலேயே தன்மயமாக்குவதை போல அன்னை மீனாட்சியம்மனோ தன்னை தரிசிக்க வர்ற பக்தர்களை தன்னோட அருட்கண்ணால நோக்கி அருண் பாலிக்கிறான் ராமர் லட்சுமணர் வருணன் மற்றும் பிற தேவர்களும் மற்றும் பல முனிவர்களும் பூஜிச்சு பெயர் பெற்றது இந்த தான் சம்பந்தர் திருநவகரசரால பாடல் பெற்றது குமரகுருபரர் மீனாட்சி பிள்ளை தமிழ் பாடினதும் திரு வாத ஊருக்கு மாணிக்க வாசகர் அப்படிங்கிற பெயரை சிவன் கொடுத்தருனதும் இங்கதான் நவகிரக தலத்துல இது புதனுக்குரியதாகும் சுவாமி சன்னதியில நுழைஞ்சதுமே நடராஜர் இடது கால் ஊன்றி வலது கால் தூக்கி நடனம் ஆடுறாரு பஞ்ச ராஜசேகர பாண்டியன் நடன கலையு முடிச்சுட்டு நடராஜருக்கு நன்றி சொல்ல வந்தான் இறைவா நடனம் கற்பதற்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் போது காலம் காலமா வலது கால் ஊன்றி இடது கால் தூக்கி ஆடிக்கொண்டிருக்கிறாயே எனக்காக கால் மாறி ஆடக்கூடாதா நீ அப்படி செய்யலன்னா நான் இங்கேயும் உயிர் துறப்பேன் அப்படின்னு கீழே விழுந்தான் மன்னனோட வேண்டுகோள்ல ஏற்ற நடராஜர் அன்னையில இருந்து இடது கால் ஊன்றி வலது கால் தூக்கி ஆடலானாரு பார்க்கடல கடைஞ்சப்போ நாகம் உமிழ்ந்த விஷத்த சிவபெருமான் அமிர்தமாக்கிய மதுவை தெளிச்சு நீக்கினதுனால மதுரை அப்படிங்கிற பெயர் பெற்றுச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான ஸ்தலம் தமிழகத்தோட ரெண்டாவது பெரிய நகரம் மதுரைய கோயில் நகரம் அப்படின்னும் திருவிழா நகரம் அப்படின்னும் தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு திருவிழா காணுற இந்த கோயில சித்திரையில நடக்கிற விழா தான் ரொம்பவே சிறப்பானதாகும் இது தவிர ஆவணி மூல திருவிழா தெப்ப திருவிழா ஆடிபுரம் முக்கிய விழாக்கள் ஆகும் கிவி ஆயிரத்தி எழுநூத்தி எட்டுல விஜயரங்க சொக்கநாதர் காலத்துல சுந்தரேஸ்வரருக்கு மட்டும் கும்பாபிஷேகம் நடந்திருக்குது அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழுல நகரத்தார் பெருமக்களாக ஒரு கும்பாபிஷேகமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல வரலாறு கண்டிராத வகையில ஒரு கும்பாபிஷேகமோ அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஆகிய ஆண்டுகள்லயும் கும்பாபிஷேகம் நடந்திருக்குது சித்திரை மாசம் வளர்ப்பிரையில நடக்கிற பன்னிரண்டு நாள் விழாவில் முதல் நாள் கோடியேற்றம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அம்மனும் சுவாமியும் வாகனங்களில் வீதி உலா வருவாங்க எட்டாவது நாள் மீனாட்சி பட்டாபிஷேகம் செங்கோல் வழங்குற வைபவம் ஒன்பதாவது நாள் மீனாட்சி திக்விஜயம் பத்தாவது நாள் மீனாட்சி திருக்கல்யாணம் பதினோராவது நாள் தேர் திருவிழா பன்னிரெண்டாவது நாள் தீர்த்து விழா வைகையில் அழகர் ஆத்துல இறங்கி பக்தர்களுக்கு காட்சி தர்றதோட சித்திரை திருவிழா முடிவடையும் வைகாசியில பத்து நாள் வசந்த விழா விழா ஆனியில ஊஞ்சல் திருவிழா ஆடியில முளைக்குட்டு விழா அடுத்து பன்னிரண்டு நாள் நடக்கிற மூலப்பெருவிழால கருங்குருவிக்கு உபதேசம் நாரிக்கு முக்தி தந்தது மாணிக்கம் விற்ற லீலி தருவிக்கு பொற்கிழி வழங்குறது உலாவ கோட்டை அருளிய லீலை அங்கம் வெட்டது வளையல் விற்றல் குதிரை கயிறு மாறிய லீலை பெட்டுக்கு மண் சுமந்தது விறப்பு சுமந்த லீலை ஆகியவை இடம்பெறும் புரட்டாசியில நவராத்திரி விழா ஐப்பசியில ஆற நாள் கோலாட்ட உற்சவம் அன்னாபிஷேகம் கார்த்திகையில தீப உற்சவ விழா மற்றும் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க வீடியோவுக்கு கீழே பண்ணுங்க இந்த வீடியோ ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி